உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல் இந்த திருக்குறளுக்கு என்ன பொருள் அப்படின்னா நம்ம மனசால பிறனோட பொருளை களவாடலாம் அப்படின்னு நினைக்கிற கூட தீமையானது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறாரு அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் இருபதாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வு தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டினுக்குரிய பிடிஎஃப் லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோஸோட பிடிஎஃப் கிடைச்சிரும் ஃபர்ஸ்ட் முப்பத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்களை பிரான்ஸ் நாட்டில் இருந்து வாங்க மத்திய அரசு எந்த ஆண்டு ஒப்பந்தம் மேற்கொண்டது முப்பத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்களை பிரான்ஸ் நாட்டிலிருந்து இருந்து வாங்க மத்திய அரசு எந்த ஆண்டு ஒப்பந்தம் மேற்கொண்டது ரெண்டாயிரத்தி பதினாறு ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் நம்ம மத்திய அரசு ஃப்ரான்ஸ் நாட்டோட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க என்ன ஒப்பந்தம் அப்படின்னா ஒரு முப்பத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்களை கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒம்பதாயிரம் கோடி மதிப்புக்கு கொள்முதல் செய்வதற்கு ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டாங்க இப்போ என்ன அப்படின்னா இந்த முப்பத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்களும் இந்திய விமானப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்குள்ளே இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு விமானப்படை தலைமை தளபதி ஆர்கே எஸ் பதோரியா அறிவிச்சிருக்குறாங்க மியான்மர் தொடர்பாக ஐநா பொதுச்சபை கொண்டு வந்த தீர்மானத்திற்கு எத்தனை நாடுகள் ஆதரவாக வாக்களித்தன மியான்மர் தொடர்பாக ஐநா பொதுச்சபை கொண்டு வந்த தீர்மானத்திற்கு எத்தனை நாடுகள் ஆதரவாக வாக்களித்தன நூற்றி பத்தொன்பது நாடுகள் ஸோ மியான்மர் தொடர்பாக ஐநா பொது ஒரு தீர்மானம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அதற்காக நூற்றி நாடுகள் வந்து ஆதரவு கொடுத்துருக்குறாங்க நம்ம இந்தியா வந்து ஆதரவு கொடுக்கல ஒரு முப்பத்தி ஆறு நாடுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதரவு கொடுக்கலை அதில் நம்ம இந்தியாவும் ஒன்று மக்களவைத் தலைவராக ஓம் பிர்லா எத்தனை ஆண்டுகள் பணி நிறைவு செய்துள்ளார் மக்களவைத் தலைவராக ஓம் பிர்லா எத்தனை ஆண்டுகள் பணி நிறைவு செய்துள்ளார் இரண்டு ஆண்டுகள் ஸோ மக்களவைத் தலைவராக ஓம் பிர்லா இரண்டு ஆண்டுகள் பணி நிறைவு செய்துள்ளார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூன் பத்தொன்பதாம் தேதி மக்களவை தலைவராக தேர்வு செய்யப்பட்டாங்க எத்தனையாவது சர்வதேச யோகா தினம் ஜூன் இருபத்தி ஒன்றில் கொண்டாடப்படுகிறது எத்தனையாவது சர்வதேச யோகா தினம் ஜூன் இருபத்தி ஒன்றில் கொண்டாடப்படுகிறது ஏழாவது சர்வதேச யோகா தினம் ரைட்டா ஏழாவது சர்வதேச யோகா தினம் தான் ஜூன் இருபத்தி ஒன்றில் கொண்டாட பட உள்ளது ரைட்டா இதற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா உடல் நலனுக்கு யோகா அப்படிங்கிறது இதற்கான கருப்பொருள் உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாடுகளில் சர்வதேச யோகா தினம் வந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க சர்வதேச யோகா தினத்தை குறிக்கிற ஒரு சிறப்பு அஞ்சல் தலை முத்திரை ஒன்றை இந்திய அஞ்சல் துறை வந்து வெளியிட இருக்கிறாங்க இரு குழந்தைகள் உள்ள குடும்பங்களுக்கு நலத்திட்டங்களின் கீழ் சலுகை அளிக்க உள்ள மாநிலம் எது இரு குழந்தைகள் உள்ள குடும்பங்களுக்கு நலத்திட்டங்களின் கீழ் சலுகை அளிக்க உள்ள மாநிலம் எது அஸ்ஸாம் ஸோ அஸ்ஸாம் மாநிலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு குழந்தைகள் உள்ள குடும்பங்களுக்கு அரசின் சில நலத்திட்டங்களின் கீழே அழித்து வர்ற இரு குழந்தைகள் கொள்கையை படிப்படியாக அமல்படுத்த முடிவு செஞ்சிருக்கிறதா அஸ்ஸாம் மாநில முதல்வர் ஹிமந்த விஸ்வ சர்மா வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஈரான் புதிய அதிபர் யார் ஈரான் புதிய அதிபர் யார் இப்ராஹிம் ரைசி சோ இப்ராஹிம் ரைசி தான் ஈரானோட புதிய அதிபராக பதவி வைக்க இருக்கிறாங்க சமீபத்துல இஸ்ரேலோட பிரதமராக நாப்தாலி பென்னட் வந்து நியமனம் செய்யப்பட்டாங்க அதையும் தெரிஞ்சுச்சுக்கோங்க உலகின் மூன்றாவது மிகப்பெரிய வைரம் எங்கு கண்டறியப்பட்டுள்ளது உலகின் மூன்றாவது மிகப்பெரிய வைரம் எங்கு கண்டறியப்பட்டுள்ளது போட்ஸ்வானா போட்ஸ்வானா அப்படிங்கிற ஒரு நாட்டில் உலகத்திலேயே மூன்றாவது மிகப்பெரிய வைரம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இதோட கேரட் எவ்வளோ அப்படின்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு கேரட் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஃபஸ்ட்டு மிகப்பெரிய வைரம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் தென்னாப்பிரிக்காவில் எந்த நாடு அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில் எவ்வளோ கேரட் அப்படின்னா மூவாயிரத்தி நூற்றி ஆறு கேரட் அளவுக்கு அந்த வைரம் வந்து இருக்குது அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இரண்டாவது பெரிய வைரம் எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அதே போட்ஸ்வானா நாட்டில் போட்ஸ்வானா நாட்டில் ஆயிரத்தி நூற்றி ஒன்பது கேரட் உள்ள ஒரு வைரம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இந்தியா ஐரோப்பிய யூனியன் கப்பல் படை பயிற்சி எங்கு நடைபெற்றது இந்தியா ஐரோப்பிய யூனியன் கப்பல் படை பயிற்சி எங்கு நடைபெற்றது ஏடன் வளைகுடா ரைட்டா ஏடன் வளைகுடால தான் இந்தியா ஐரோப்பிய யூனியன் கப்பல் படை பயிற்சி வந்து நடைபெற்றிருக்குது ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தது தான் நான் டென் வளைகுடான்னு சொல்லியிருப்பேன் அது வந்து ஏடன் வளைகுடா ஓகேவா நம்ம இந்தியா வந்து பங்கேற்றுக்கிறது எது கூட சேர்ந்து அப்படின்னா யூரோப்பியன் யூனியன் நேவல் ஃபோர்ஸ் இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இயூஎன்விஎஃப்ஓர்னு கூட சொல்லுவாங்க ரைட்டா அதே மாதிரி இந்திய கப்பல் படை சார்பில் எந்த போர்க்கப்பல் பய பங்கேற்றது அப்படின்னா ஐஎன்எஸ் திரிகண்ட் ஐஎன்எஸ் திரிகண்ட் ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் வந்து முடிஞ்சு நம்மளோட ரிவிஷன் வந்து பண்ணிடலாம் ரஃபேல் போர் விமானங்கள் அதாவது முப்பத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்களை பிரான்ஸ் நாட்டிலிருந்து வாங்க மத்திய அரசு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒப்பந்தம் மேற்கொண்டாங்க இந்த முப்பத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்களும் இந்திய விமானப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்குள்ளே இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு விமானப்படை தலைமை தளபதி கே எஸ் பதௌரியா அறிவிச்சிருக்காங்க மியான்மர் தொடர்பாக ஐநா பொதுச்சேபை கொண்டு வந்த தீர்மானத்திற்கு நூற்றி பத்தொன்பது நாடுகள் ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க நம்ம இந்தியா ஆதரவாக வாக்களிக்கலை கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு நாடுகள் ஆதரவு அளிக்கவில்லை மக்களவை தலைவராக ஓம் பிர்லா இரண்டு ஆண்டுகள் பணி நிறைவு செஞ்சிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூன் பத்தொன்பதுல மக்களவை தலைவராக தேர்வு செய்யப்பட்டாங்க ஏழாவது சர்வதேச யோகா தினம் ஜூன் இருபத்தி ஒண்ணுல கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா உடல் நலனுக்கான யோகா அப்படிங்கிறது தான் உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி தொண்ணூறு நாடுகளில் சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்படுகிறது இரு குழந்தைகள் உள்ள குடும்பங்களுக்கு நலத்திட்டங்களின் கீழ் சலுகை அளிக்க உள்ள மாநிலம் எதுன்னு கேட்டா அஸ்ஸாம் ஈரான் புதிய அதிபர் யார் அப்படின்னு கேட்டால் இப்ராஹிம் ரெய்சி அப்படிங்கிறவர் இதுல நாப்டாலி பெனட் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா இஸ்ரேலோட புதிய பிரதமர் உலகத்துல மூன்றாவது மிகப்பெரிய வைரம் எங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா போட்ஸ்வானா நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது உலகத்தின் முதல் மிகப்பெரிய வைரம் எங்க கண்டறியப்பட்டது அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில் கண்டறியப்பட்டிருக்குது இந்த தென்னாப்பிரிக்காவில் கண்டறியப்பட்ட வைரத்தோட கேரட் மதிப்பு எவ்வளோ அப்படின்னா மூவாயிரத்தி ஆறு இரண்டாவது மிகப்பெரிய வைரம் போட்ஸ்வானா வானா தான் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி நூற்றி ஒம்பது கேரட் மூன்றாவது மிகப்பெரிய வைரம் போட்ஸ்வானா எவ்வளோ கேரட் அப்படின்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு கேரட் இந்தியா ஐரோப்பிய யூனியன் கப்பல் படை பயிற்சி எங்கே நடைபெற்றது அப்படின்னா ஏடன் வளைகுடால் வந்து நடைபெற்றது இதில் இந்தியா வந்து பங்கேற்றுக்கிறாங்க இந்தியா சார்பாக பங்கேற்ற போர்க்கப்பல் எதுன்னு கேட்டால் ஐஎன்எஸ் த்ரிகண்ட் அப்படிங்கிறது ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வு வந்து முடிஞ்சு நம்ம இதே மாதிரி இன்னொரு ஒரு நடப்பு நிகழ்வு வீடியோவை வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்